ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நா ரசிகன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடோ ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் நான் ஒரு ஸ்டூடியோ போர்ட்ரேட் ரீடச்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய வியூஸும் போயிருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. இப்போது அந்த வீடியோவை தொடர்ந்தான் நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸில் உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்ட உடனேமே டக்குன்னு ஒரு ஃபோட்டோஷாப் ரீடச்சிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறோம். அட் த சேம் டைம் பிரிண்டிங் கண்டிஷன் வரைக்கும் வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் மேனேஜர்னு பேர். இது இந்த ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் மேனேஜரை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஸ்டூடியோ போர்ட்ரேட் வந்து நிறைய எடிட் பண்ணப்படாத ஒரு ஒரு அஞ்சாறு ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் படத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு முதல்ல செய்ய வேண்டியது முதல்ல ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஆக்ஷன் வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லி முதல்ல நான் சொல்லிடுறேன். எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல விண்டோ போய்க்கோங்க, ஆக்ஷன் பேனலை எடுத்துக்கோங்க, ஆக்ஷன் பேனல் அன்பின் பண்ணி வெளியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெடி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல ஒரு நியூ ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனுவலாக நம்ம ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்ஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் போடுறேன், ஜஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் போடுறேன். அந்த ஃபோல்டர் இமேஜ் ரீடச்சிங்னு ஒரு பேர் கொடுக்குறேன். அந்த இமேஜ் ரீடச்சிங்கிறத அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு க்ரியேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்ஷன் நியூ ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண நேமை பேஸ்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் ரீடச்சிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கு கீஸ் ஏதாவது அவைலபிளாக இருந்தால் கீஸை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் F7 வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு போதுமானது. அதோட ஃபங்க்ஷன் கீயோட கலரை வந்து லைட்டாக க்ரீனில் வச்சுக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, முதல் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது இந்த ரீடச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு மேனெல்லாம் பண்ணி காமிச்சிட்றேன். ஆல்ட் IAS. ஓகேங்களா? செலக்டிவ் கலர், செலக்டிவ் கலரில் ரெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிளாக்கோட வேல்யூவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஜஸ்ட் Ctrl+B கலர் பேலன்ஸ், ஹைலைட்ஸ் வச்சுக்கோங்க, ஹைலைட்ஸில் ப்ளூ லைட்டாக ஏற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பூஸ்டப்பான இமேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது Ctrl+L மிட்டோன்ஸை லைட்டாக லெஃப்டில் தள்ளி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் லைட்டாக கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு போர்ட்ரேச்சர் அப்ளை பண்ண போகிறோம். இமேஜ் ரூமிக் போர்ட்ரேச்சர். ஓகே, போர்ட்ரேச்சர் அப்ளை பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு Ctrl+Shift+A. அடுத்தது கேமரா ஆர் லான்ச் பண்ணுறோம். கேமரா ஆர் லான்ச் பண்ணிட்டு டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ ஏரியாவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது நம்ம பண்ண போகிறது நியூ லேயர் போடுவோம். அதுலேயே ஒரு டூப்ளிகேட் லேயர் போட போகிறோம். அதை வந்து Ctrl+Shift+A கேமரா ஆர் லான்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆப்டிக்ஸில் உள்ளே போயிட்டு விக்னேட் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? விக்னேட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு படத்தை சுற்றி அழகான ஒரு விக்னேட் எஃபெக்ட் கிடைக்குது. திரும்பவும் அகைன் விக்னேட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். திரும்பவும் ஒரு முறை ஓகே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஷர்ட் மேலே இந்த ஏரியாவை நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறமா. ஓகேங்களா? இந்த ஏரியாவை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சின்னதாக ஒரு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு அழகான மாஸ்க் வைக்க போகிறோம். ஸ்ட்ரோக் வந்து ஒரு 10 இன்சைடில் வைக்கிறோம். இதுக்கு ட்ராப் ஷேடோவும் வைக்கிறோம். ட்ராப் ஷேடோவை கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சிடலாம், டிஸ்டன்ஸில் எதுவும் இல்லாமல். ஓகே, ஒட்டு மொத்தமாக லாக் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்குமே நம்ம ரீடச்சிங் ஆக்ஷன் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இந்த படத்தை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, இந்த படத்தை வேறு ஒரு படத்தை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் நல்லா ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இப்போ ஒரு முறை நம்ம ஸ்டுடியோவில் எடுக்கப்படுற படம் எல்லாம் ஒரே டோனில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. மேபி ஷர்ட் வேணால் மாறும், கலர் மாறும், அதுக்கு நம்ம மேனுவலாக நம்ம திருப்பி ரீஎடிட் பண்ணிக்கலாம். அண்டு வந்துட்டோம்னா திரும்ப நம்ம ரீஎடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த படமாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக்லேயே லாஸ்ட்டாக நம்ம பண்ண ஆக்ஷன் இது இமேஜ் ரீடச்சிங். பாருங்கள், படத்தை எடுத்து ஃபோட்டோஷாப்பில் வச்சுட்டு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு படத்தை ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதே கம்பேக் ரீடும் வந்துட முடியும், அண்டு ரீடு ரெண்டுமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதை இது மட்டும் இல்லாமல் இது குயிக்காக ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டில் எடுத்து விட்ட உடனே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபைல் போய்க்கோங்க, அதில் ஸ்கிரிப்ட் போய்க்கோங்க, ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் மேனேஜரை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் லான்ச் பண்ண உடனே என்ன வேலை செய்யணும், இல்லை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே என்ன வேலை செய்யணும், இல்லை ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டு நியூ டாக்குமெண்ட் பண்ண என்ன வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்குவோம். ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஆட் கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டில் வந்துருச்சு இல்லைங்களா. அடுத்ததான் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் ப்ளே பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக இமேஜ் ரீடச்சிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது. ஓகேங்களா, செகண்ட் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து டாக்குமெண்ட் ஓப்பனிங் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், ரெண்டாவது ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்டை இந்த ஆக்ஷனை நம்ம இந்த ஆக்ஷனை வந்து இதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுறேன். இந்த ஆக்ஷனை வந்து இதுக்கு மேலே ரன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ ஓகே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எந்த படத்தை ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டாலும் இன்ஸ்டன்ட்டாக அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, எந்த ஆக்ஷனும் பண்ண தேவையில்ல, ஆக்ஷன் பண்ணதை கூட க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு படத்தை ஓப்பன் பண்ணி விடுறேன், ஒரு மூணு படத்தை கூட ஓப்பன் பண்ணி விடுறேன். டக் டக்குன்னு ஓப்பன் பண்ண எல்லா படமும் வேலை நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்ட எல்லா படத்துக்கும் ஒர்க் நடந்திருக்கும். ஜஸ்ட் இந்த படத்தை நான் திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே தான் விடுறேன். ஒர்க் முடிஞ்சிங்களா. ஸோ இதை போல் நம்ம ஸ்டுடியோவில் எடுக்கக்கூடிய படங்களை நம்ம ஃப்ரேமிங் அண்ட் கம்போசிஷன் மட்டும் கரெக்டான முறையில் பார்த்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஜஸ்ட்டு அழகாக ஒரே கிளிக்கில் இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிக்க முடியும். ஜஸ்ட்டு படத்தை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் மட்டும் போதும், ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் படத்தை இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அழகான ஒரு எஃபெக்டை எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படங்களை முன்கூட்டியே நீங்கள் ரீடச் பண்ணியிருக்கணும். ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் மேனேஜரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மறு மச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இது பொருந்தாது, மற்றது எல்லாமே நீங்கள் இப்போ எல்லா படங்களையும் டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அருமையான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, எந்த சந்தேகமாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து ஒரு அருமையான டிப்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா ரசிகன். நன்றி.